கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 7, தீமையின் அனுமதியும் தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ள தொடர்பும், பக்கம் 144. தேவன் ஆதாமுக்கு பாவத்தின் அநேக தீமைகளையும் அது சாபத்தை வருவித்துவிடும் என்பதையும் முன்கூட்டியே தெளிவாக எச்சரித்திருப்பார் என்ற போதிலும், தீமையின் உண்மையான அனுபவங்களை அடைவதனால் நித்திய காலத்திற்கும் அது அவனுக்கு பிரயோஜனம் அளிப்பது நிச்சயம் என்று அவர் முன்னறிந்திருந்தார் என்று நாம் நம்புகிறோம். இதன் காரணமாகவே தேவன் மனிதனை தடுக்காமல் அவனாக தன் சுய விருப்பத்தின்படி செயல்பட அனுமதித்து அதனால் வரும் பின் விளைவுகளை அறிந்து கொள்ளும்படி விட்டுவிட்டார். பாவம் செய்வதற்கான வாய்ப்பை அனுமதிக்காமல் இருந்திருப்பாரானால் மனிதன் பாவத்தை சந்திக்க நேரிடும் போது அதை எதிர்க்க முடியாமற் போயிருக்கும். அதன் விளைவாக அவன் நற்காரியங்களையே செய்யும் போதும் அதில் அவனுக்கு எந்த ஒரு மேன்மையும் ஒழுக்கமும் இருந்திருக்காது. தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அறியாமையிலும் எந்திரத்தனமாகவும் தொழுது கொள்ளுவதை அவர் விரும்பாமல் அறிவு கூர்மையோடும் கீழ்ப்படிதலோடும் தொழுது கொள்வதே அவருக்கு பிரியம். அவர் தம் சித்தத்தினை நிறைவேற்றுவதற்கு